ஹலோ மக்களே, எல்லோரும் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கறது தான் இந்த வீடியோவே. ஏன்னா நாம் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு டைமே பத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 140 பக்கத்துக்கு இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் வந்துருந்தது. கொஸ்டின் பேப்பரோட வெயிட்லாம் போட்டு இமேஜ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயுமே இன்றைக்கி எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணது 3,00,000 பேர்கிட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே 131,000 பேர் எக்ஸாம் எழுதவே வரல. 190,000 பேர் தான் எக்ஸாமுக்கே எழுத வந்திருக்காங்க. 40% பேருக்கு மேலே கிட்டத்தட்ட 41% பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஆப்சன்டீஸ் அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கிறதா. குரூப் டூவில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3,00,000 பேர்கிட்ட எழுத வரல. 12,00,000 பேர் விண்ணப்பித்ததில் 9,90,000 பேர் தான் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஒரு 2,10,000 பேர்கிட்ட ஆப்சன்டீஸ் ஆகி தான் இருந்தாங்க. அந்த விதத்தில் பார்க்குறப்ப குரூப் ஒன் எக்ஸாம்லையும் கண்டிப்பாக ஆப்சென்ட் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஹையர் எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்ற காரணத்தினாலேயோ இல்லை பாஸ் ஆக மாட்டோன்ற எண்ணத்தினாலையுமே நிறைய பேர் எழுத வராமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த 131,000ங்கிறது ரொம்ப அதிகம்தான். ஒரு 20% இருக்கலாம், 40% அப்படின்றது நிறைய பேருக்கு ஸ்டார்டிங்கே இது முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எழுதாமல் இருந்திருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அதுலேயுமே கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே நிறைய பேருக்கு டைம் பத்தலை போல இருக்குது. ஒரு சிலர் மட்டும்தான் நார்மலாக நல்லா எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பசங்க எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இப்போ தான் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆன்சர் கீழே செக் பண்ண இருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த குரூப் ஒன்றுக்கான ஆன்சர்க்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லே சொல்லிடுவோம். ஒரு சில கொஸ்டின்ஸ் இப்போவும் டவுட்டாக தான் இருக்குது, அதையும் டிஸ்கஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தொடர்ந்து இந்த ஆன்சர்க்கு பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.